எத்தனையோ சுவை மிகுந்த உணவு வகைகள் நம் கைபேசியில் உள்ள செயலியை சுடுக்கினாலே வீடு வந்து சேரும் காலம் இது. ஆனால் அவற்றில் எல்லாம் இல்லாத சுவையும் சத்தும் நிறைந்திருக்கும் உணவாக கண்டறியப்பட்டிருப்பது பழைய சோறு. அறுபது வயதை கடந்தும் திடகாத்திரமாக இருக்கும் கிராமத்து பெரியவர் யாரிடமாவது கேட்டு பாருங்கள், உங்கள் ஆரோக்கியத்திற்கு காரணம் என்ன என்று. சட்டென்று பழைய சோறும் கம்பங்களியும் தான் என்று பதில் சொல்வார். பழைய சாதம் நம் முன்னோர்களின் உடல்நலனுக்கு பக்க பலமாக இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. பல நூறு ஆண்டுகளாக பழைய சோறு சாப்பிட்டு வந்த பழக்கம் நம் பாரம்பரியத்துக்கு உண்டு. ஆனால் பிசா, பர்கர், நூடுல்ஸ் போன்ற துரித உணவுகளின் ஆதிக்கத்தால் பழைய சோற்றின் மகத்துவம் இளைய தலைமுறையினருக்கு தெரியாமலே போயிற்று. அதே சமயம் சமீபத்திய சில ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்கும் பழைய சோற்றின் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொண்டால் இன்றைய தலைமுறை மட்டுமல்ல வருங்கால தலைமுறைகளையும் தாண்டி பழஞ்சோறு உண்ணும் பழக்கம் நிச்சயம் தொடரும். முதல் நாள் சோற்றில் நீரூற்றி ஊற வைக்கையில் நொதித்தல் நடைபெறும் போது உடலுக்கு நன்மை பயக்கும் பல பாக்டீரியாக்கள் அதில் உருவாகின்றன. புது ரிசர்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல் எடுத்தா பாக்டீரியாவும் ஒரு செல். ஸோ எவ்வளோ செல் நம்ம உடம்புல இருக்கோ அதை விட நம்ம உடம்புல நல்ல கிருமிகள் இருந்தா ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரொம்ப சின்ன வயசுல வியாதி வந்துடுது, அவங்களுக்கெல்லாம் எடுத்து பார்த்தா அந்த கிருமிகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது ஸ்ட்ரெஸ்னால, இந்த மாதிரி மைதா ப்ராடக்ட் சாப்பிட்றதுனால, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால, எக்ஸசைஸ் பண்ணாததுனால, அப்புறம் நைட்டெல்லாம் வேலை பார்க்கறது, காலையிலெல்லாம் தூங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதை கெடுக்குது. ஸோ இதை நம்ம எடுத்தோன்னா என்ன பெனிஃபிட்னா நல்ல கிருமிகள் ரெகுலராக இப்போ வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இல்லை டெய்லி எடுத்தோன்னா ஃபென்டாஸ்டிக். வீங்கும் குடல் நோய் என்று சராசரியாக பலரிடம் காணப்படுகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் உணவு முறை மாற்றமே. இதனை கண்டறிந்து தீர்வு காண தமிழக சுகாதாரத்துறை 2.7 கோடி ரூபாய் மதிப்பில் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. 600 நோயாளிகளை ஆய்வில் உட்படுத்தி பழைய சோறு உண்ணுவதால் உடலில் ஏற்படும் ப்ரோபயோட்டிக் மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய உள்ளனர். அஜீரணத்துக்கு இந்த வயிறு தமிழ் கோளாறு எதுவுமே வராது. டெய்லி சாப்பிட்றது நல்லது தான், வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டாலும் நல்லது தான். மற்ற உணவு சாப்பிடும்போது இதையும் சேர்த்து சாப்பிடும்போது அது எல்லாருடைய சைடு எஃபெக்டும் இது சரி பண்ணிடுது. எல்லாருக்குமே இளைஞர்கள் முதல் முதியோர் வரை அனைவருக்கும் உகந்த உணவு தான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சாப்பிட்றவங்களுக்கு நல்லது தான். ஆரோக்கியமான வாழ்வுக்கு அவசியம் நல்ல உணவு முறை என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையில் பல்வேறு வைட்டமின்கள், நார்ச்சத்து நிறைந்த பழைய சோற்றை உண்ண வேண்டியது காலத்தின் கட்டாயமாகவும் மாற உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் அருண்மொழிவர்.